ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் மந்தமான வாக்குப்பதிவு நடைபெறும் மையங்களில் திமுகவினர் கள்ள ஓட்டு போட முயற்சி செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், என்ன நடந்து கொண்டிருக்கிறது? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக கார்த்திகேயன், ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்குப்பதிவு நிலவரம் சரியாக ஒரு மணி அளவில் பார்க்கிற பொழுது 44.56% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. ஒரு மணியிலிருந்து தற்பொழுது 2 மணி வரை இந்த உணவு இடைவேளை நேரம் என்பதாலும், அதே போன்று வாக்காளர்கள் கடுமையான வெயிலுடைய தாக்கத்தின் காரணமாகவும் மந்தமான ஒரு சூழ்நிலையிலேயே தற்போது 1 மணி நேரமாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகளை பார்க்கிற போது, ஒருதலைப்பட்சமாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர் சிவக்குமார் செயல்படுகிறாரோ என்கிற ஒரு கோணம் எழுந்திருக்கிறது. குறிப்பாக ஒரு செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிக்கிற போது, ஆதாரம் இல்லாமல் புகார்களை யாராவது கொடுத்தால் போலீஸ் பிடித்துக் கொடுத்துடுவேன் என்று திருடன் போலீஸ் விளையாட்டை விளையாடுவது போல அவர் பேசுகிறார். தேர்தலை நியாயமாக நடத்த வேண்டும், அதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுக்கிறோம். ஜனநாயகத்தினுடைய தூணை நிலைநாட்டுவதற்காக பல்வேறு பணிகளை நாங்கள் செய்து வருகிறோம். அதுபோன்று அவருடைய அந்த தன்மையான ஒரு மக்களிடையே பேசக்கூடிய ஒரு வார்த்தைகளாக இல்லாமல், ஏதோ வாக்காளர்களையும் புகாரளிப்பவர்களையும் அச்சுறுத்தக்கூடிய விதமாக திட்டமிட்டு ஒருதலை பட்சமாக செயல்படுவது போல அவருடைய பேட்டி அமைந்திருக்கிறது. இதுபோன்று போலீசில் பிடித்துக் கொடுத்து போடுவோம் என்றால் கள்ள ஓட்டு போடுபவர்களையும் வாக்காளருக்கு பணம் கொடுப்பவர்களையும் அவர்களை பிடித்துக் கொடுக்க வேண்டும், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுதான் ஒரு தேர்தல் அலுவலருடைய நியாயமான பணியாக இருக்கும். அதனை உடந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பணியாற்றக்கூடிய தேர்தல் அலுவலர் சிவக்குமார் பணியாற்ற வேண்டும் என்பதே தற்போது முக்கியமானதாக இருக்கிறது. இது தொடர்பாக அதிமுகவுடைய தேர்தல் பிரிவு துணைச் செயலாளராக கூடிய இன்பதுரை ஏற்கனவே தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதாஸ் ஆகியோருக்கு 3 புகார்களை 2 இமெயிலிலும் 1 வாட்ஸ்அப் மூலமாகவும் அனுப்பியிருக்கிறார். குறிப்பாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர்களுக்கு திமுக திட்டமிட்டு 4000 ரூபாய் பணப்பட்டுவாடா செய்யப்படுகிறது. இதற்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதை குறிப்பிடத்தக்கதாக பார்க்க முடிகிறது. கார்த்திகேயன், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ஜெயக்குமார்.